ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆலினா லம்பி சேனல்லேருந்து அம்பி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக டெக்னிக்கலாக ஏதாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் இன்றைக்கி லேசர் கட்டிங் ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த ஃபேக்ட்ரி கீதம் ஷீட் மெட்டல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த கம்பெனியோடய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த கம்பெனியில் வந்து லேசர் கட்டிங் மிஷின் வச்சுருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, நார்மல் கட்டிங்க்கும் லேசர் கட்டிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, லேசர் கட்டிங்கில் ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக வரும். நார்மல் கட்டிங்கில் பண்ணுறதை விட அக்யூரசி, ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இங்கே இப்போ வேறு யாருக்காவது இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, ஷீட் கட்டிங்கு ஷீட் மெட்டல் வந்து ஒர்க் ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா அவங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஷீட் மெட்டலில் லேசர் கட்டிங் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது, எப்படி கட் ஆகுதுன்னு அந்த மிஷினில் வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். அந்த ஆக்சுவல் கட்டிங் ஆப்ரேஷன் எப்படி நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் வந்து மைல் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த ரெண்டு மெட்டீரியல் நம்ம கட் பண்ணலாம். இப்போ லேசர் கட்டிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பர்ஃபெக்டாக கட் பண்ணோம், நம்ம கொடுக்குற டைமென்ஷன்ஸை ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ இதுதான் இந்த மானிட்டர். நம்ம என்ன ஷேப்பில், எவ்வளோ டயமீட்டரில், என்னென்ன ஷேப்பில் நம்ம கட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த டைமென்ஷன்ஸ் நம்ம இங்கே கொடுத்துட்டோம்னா அங்கே வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த லேசர் கட்டிங் மிஷின் வந்து அதை வந்து கட் பண்ணிவிடும். இங்கே பாருங்கள், இதான் வந்து அந்த எக்ஸ்வைசட் பேராமீட்டர்ஸு. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக நம்ம கொடுத்துட்டோம்னா, இங்கே பாருங்கள் இது எப்படி மூவ் ஆகுதோ அந்த மூவ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி இங்கே எக்ஸ்வைசட் பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆனந்த கிருஷ்ணன், தீபம் ஷீட் மெட்டல்ஸோட ஓனர். இதை 2.2 கிலோவாட் லேசர் கட்டிங் மிஷின், ஃபைபர் லேசர் கட்டிங். இங்கே இன்ஜினியரிங்கு கேட் டிசைன்ஸ், கம்பெனிஸ்க்கு வர டிசைன்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். மற்ற நார்மல் கட்டிங்கை விட அக்யூரசி அண்ட் ஃபினிஷ் நல்லாயிருக்கும். எம்எஸ் மைல்டு ஸ்டீல் 16 mm திக்னஸ் வரைக்கும் கட் பண்ணலாம். எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 8 mm திக்னஸ் வரைக்கும் கட் பண்ணலாம். கட்டிங் லென்த்து 10 ft 5 ft வரைக்கும் கட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கிற மிஷின் இதில் வந்து பிளேட்டில் வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுறோம். ஹோல்ஸ் போட்டு நம்ம பெண்ட் பண்ண, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணணுன்னு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணுறதுக்கான மிஷின் தான் வந்து இது. ஸோ இந்த பெண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் அந்த லேசர் கட்டிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக இதை நார்மலாக வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நார்மல் கட்டிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் லேசர் கட்டிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடணும்னு நான் நம்மளால் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காக தான் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஷீட் மெட்டல் ஆப்ரேஷன்ஸ், இன்னும் பல இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸு அடுத்த வீடியோவில் வந்து லேசர் மார்க்கிங் மிஷின் பற்றி நம்ம பார்ப்போம். இன்னும் பல இன்ஜினியரிங் ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கண்டிப்பாக கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.